Hi guys, this is the very first video of our channel. This video is gonna be about books. எதுக்கு இப்போ புக்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு சீரீஸ் இருக்குது. எவ்ரி வீக் ஒரு புக்கை படித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்ற ஐடியா தான். புக் ரிவ்யூ கிடையாது, புக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து புக் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் யாரும் இங்கே எந்த அளவுக்குலாம் யாரும் புக்ஸு படிக்கலை. நானே இப்போ பிகினர் தான், நான் இனிமேல் தான் படிக்கலான்ட்ருக்கேன். எவ்ரி வீக் ஒரு புக்கு படித்து அதுக்கு ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கேன், மீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அண்ட் எதுக்கு இதை இப்போ புக்ஸு ரீடிங்கை ப்ரமோட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ நிறைய விஷுவல் மீடியம் தான் நிறைய கன்வெர்ட் பண்ணுறோம், நிறைய கன்சியூம் பண்ணுறோம். நிறைய யூடியூப் வீடியோஸ், மூவிஸ், வெப்சீரிஸ் தான் நிறைய கன்சியூம் பண்ணுறோம். இந்த மாதிரி ரீடிங் புக்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ இதை புக்ஸை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஷோ தான். த வெரி ஃபர்ஸ்ட் புக் ஐ வான்ட் ரிவ்யூ இஸ் Shoes of the Dead by KOTA NEELIMA. Okay, title start பண்ணலாம். Shoes of the Dead, what does this mean அப்படின்னா, ஷூஸ் ஆஃப் த ஷூ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, புட் இன் யுவர் ஷூஸ் அண்ட் சீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்க்குறது, அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறது. ஸோ அதுதான் இந்த ஷூஸ் ஆஃப் த டெட் அப்படின்ற டைட்டில். KOTA NEELIMA தான் இதுக்கு வந்து ஆத்தர். சூன் டு பி எ மோஷன் பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கை மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு மூவியாக கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. நாம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிக்ஷன்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷன் கிடையாது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பேஸ் பண்ணி தான் இது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பார்ஷியல் ஃபிக்ஷன் சொல்லலாம். ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதின ஃபிக்ஷன், ஃபேக்ட்ஸை சரவுண்ட் பண்ணி எடுத்த ஃபிக்ஷன் சொல்லலாம். இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து இந்தியாவில் வந்து ஃபார்மர் சூசைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து. ஸோ இது இதுக்கு என்ன ரீசன், ஃபார்மர்ஸ் ஏன் இப்போது இவ்வளோ அவங்க ஃபேமிலியை விட்டு இவ்வளோ, ஏன் இப்போ நிறைய வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ஏன் ஃபார்மர்ஸ் மட்டும் பர்டிகுலராக வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் நம்மளுக்கு வந்து இப்போ கேள்விப்படுறோம் தவிர அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், ரியல் ஃபேக்ட் என்ன, அதை பற்றி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நல்லா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்றனால வந்து நிறைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பொலிட்டிஷியன்ஸோட நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் தான் போட்டிருப்பாங்க. பட் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கதா இதில் சொல்லியிருக்காங்க. ஏன் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஐடென்டிட்டி இதுவாகக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நேம்ஸ் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கு இந்த புக்கில். ஸோ வந்து இது ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனே வந்து ஒரு ஒரு மீட்டிங் தான், ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொலிட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மீட்டிங் தான் டெல்லி. ஸோ அதுலேயே தெரியும் நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான் அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரியோட ஒன் லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் மேன், ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான். ஒரு சிங்கிள் ஃபார்மர் வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டும் அண்டு ஒஃபீஷியல்ஸ், பேங்க்ஸ், மணி லெண்டர்ஸ் இதில் அவங்கலாம் வந்து ஃபார்மர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது இதுக்கு அகெயின்ஸ்டாக, சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஃபார்மர் வந்து இது பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டு தான் இந்த ஸ்டோரி. அந்த கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு, அதோடய அவுட்கம்ஸ் என்ன, என்னென்ன மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இது 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 இதில் வர கேரக்டர்ஸ்லாம் ஒரு டெப்த் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்காது. நீங்கள் ஒரு ஆக்சுவலாகவே இந்த புக்கு படிக்கிறது ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும், படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் வர கேரக்டர்ஸ்லாம் இப்போது நாசர் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள பற்றி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து புதுசாக ஒரு எம்பி இந்த இந்த ஒன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வில்லேஜஸில் தான் வந்து சூசைட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், ஃபார்மர் சூசைட்ஸ்லாம். ஸோ அங்கே எம்பியாக இருக்கிறவர். ஸோ அவரே ஒரு ஒரு யங்ஸ்டர் தான், அவர் வந்து ஒரு ஒரு பெரிய தலைவரோட பையன். அவர் ஃபஸ்ட்டு நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு எம்பியாக இருக்கார். ஸோ இஸ் ஆல் அபவுட் தட், அவரை பற்றியும் இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசிப்பாங்க. அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட்லாம் எப்படி நடந்துப்பாங்க, அவங்க எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க, கான்டாக்ட்ஸ் எப்படி அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெயினாக இந்த ஃபார்மர் சூசைடை பற்றி தான் இது கம்ப்ளீட்டாக இந்த புக்கு பேசுது. ஷூஸ் ஆஃப் த டெட்னா ஷூஸ் ஆஃப் த டெட் ஃபார்மர்ஸ் தான் ஆக்சுவலாக. அந்த டெட் ஃபார்மர்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க, எதுக்காக சூசைட் பண்ணாங்க அப்படின்ற இது, அண்ட் அதுக்கு மாற்று என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் நிறைய ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஸோ
ஸோ இன்னொரு விஷயம் இந்த புக்கில் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த பாலிட்டிஷியன்ஸ் அவங்கெல்லாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க, அவங்களோட மோட்டிவ்ஸ் என்னவாக இருக்குது, அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணால் எப்படி நம்ம சாதா பப்ளிக் வந்து எப்படி மாறுவாங்க, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அண்டு லோக்கல் மணி லெண்டர்ஸ் டிப்பு கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு எஜுகேட்டட் அல்லாத ஒரு ஃபார்மர் வந்து என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, மெயின்லி த ரீசன்ஸு, அதுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாம் தான் இந்த புக்கில் ஒரு ஒரு ஃபிக்ஷனாக ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இட் அபவுட் திஸ் புக், ஷூஸ் ஆஃப் த டெட் பை கோட்டா நீலிமா. அண்ட் எவ்ரி வீக் இந்த மாதிரி ஒரு புக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன் எவ்ரி வீக், மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ யூ விஷ் யூ கேன் ஸ்டார்ட் டு புக் எக்ஸ்பீரியன்ஸுன்றது டிஃப்ரெண்ட் தான், சினிமா மாதிரி கிடையாது. ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு ரீட் மோர் புக்ஸ் அலாங் வித் மீ. நானே நல்ல நல்ல புக்ஸ் படிச்சுட்டு சஜஸ்ட் பண்ணுவேன், ஸோ நீங்கள் விருப்பப்பட்டிருந்தால் அது வாங்கலாம் அந்த மாதிரி. தேங்க்யூ.